ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு எப்படி மொறுமொறுப்பான சீவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வீட்டில் அரைச்சிருக்க பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/7 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி மாவை சேர்த்துடலாம். அதே கப்பில் 3/4 கப் கடலை மாவு, அதோட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 7 பல் போல் பூண்டு சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்க கலவை மாவில் இருந்து 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து இதை மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்ம அப்படியே அரைச்சா அரைபடாது, அதனால தான் இதிலேருந்து மாவு எடுத்து சேர்த்து நம்ம அரைக்கிறோம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த ஆயில் வந்து எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சீவல் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு கொண்டு வந்துடலாம். ஆரம்பத்துலேயே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, நல்லா பார்த்து பக்குவமாக பிணைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சீவல் பொரிக்க ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சீவலோட அச்சை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மாவையும் உள்ளே சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். மேலே பொரிஞ்சு வந்துச்சுன்னா ஆயில் கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு புளியும் போது எண்ணெயோட காற்று வந்து நம்ம கையில் பட்டு கை சுடுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது விட்டு விட்டு கூட புளிஞ்சிக்கலாம். இது ரொம்ப நேரம் குக் பண்ணுற அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு 1 மினிட்லேயே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம அதை 1-2 செகண்ட் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ இருக்கிற எல்லா மாவையுமே இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துடலாம். இது ரொம்ப டைமிங்லாம் எடுக்காது, ஜஸ்ட்டு ஆயில் போட்ட உடனே 1-2 நிமிஷத்துலேயே இதை பெரட்டி எடுத்துடலாம். கிறிஸ்பியாக வந்துடும், ரொம்ப நேரம் வேக வச்சா கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான நல்ல மொறுமொறுப்பான சீவல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஈவினிங் நேரத்தில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் இல்லை கெஸ்ட்டு யாரை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு பிணையிறதுக்கு 5 நிமிஷம், நம்ம இதை புளியறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான். 15 நிமிஷத்தில் நல்ல கிறிஸ்பியான சீவல் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.